வணக்கம். இந்த லாக்டவுன் பீரியட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுலேயும் குறிப்பாக வந்து சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். குழந்தைங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யோசனையாகவே இருக்கும். இப்போ ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இல்லை, தெரப்பியூட்டிக் சென்டர்ஸ் இல்லை, ஸோ எல்லாமே க்ளோஸ்டாக இருக்க ஒரு சூழ்நிலையில் குழந்தைங்களுக்கு தெரப்பி சர்வீசஸ் இல்லாமல், ஸ்பெஷல் எஜுகேஷன் சர்வீசஸும் இல்லாமல் வீட்லேயே வச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ குழந்தைங்கள வந்து இந்த பீரியடில் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்னென்னா, மார்னிங் வந்து ஏர்லியராக எழுப்ப பழக்கப்படுத்திடுங்க. ஸ்கூல்ஸ் இருந்தால் எப்படி அவங்க வந்து ஏர்லியராக எழுந்திரிச்சு ரெடியாகி ஸ்கூல்ஸ்க்கு போவாங்களோ, அதே மாதிரி வந்து இந்த பீரியட்லேயும் வந்து அவங்கள வந்து ஏர்லியராக எழுப்புறதுக்கு பழக்கப்படுத்திடுங்க. எழுந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்களோட ரொட்டீன் டெய்லி பண்ணுற அந்த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் ஸ்கில்ஸ் வந்து டெய்லி கொடுத்துருங்க. ரொட்டீனாக அவங்கள பண்ண வைங்க. அவங்களே ஒவ்வொரு ஸ்கில்லும், அவங்க இது வரைக்கும் கற்றுக்காத ஸ்கில்ஸை வந்து அவங்களுக்கு இந்த டைமில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஏன்னா நீங்களும் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நியூ ஸ்கில்ஸை டீச் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ் அவங்க வந்து புதுசாக கற்றுக்கலையோ, அந்த புதுசாக கற்றுக்காத ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்களும் ரிலாக்ஸ்டாக அவங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது தவிர வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிள் ரீடிங் அண்ட் ரைட்டிங் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. கலரிங் ஒர்க் கொடுங்க. நிறைய பிக்சர்ஸ் டயக்ராம்ஸ் வரைஞ்சி கொடுத்து அதில் கலர் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க அவங்களுக்கு. ஸோ கலர் சூஸ் பண்ணுறது அவங்களோட சாய்ஸு கொடுங்க. கலர் விதின் லைன்ஸ் சொல்லி கொடுங்க. அப்புறம் வந்து வெஜிடேபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் அவுட்ஸ் பண்ண சொல்லி கொடுங்க. நம்பர் கான்செப்ட் டீச் பண்ணுங்கள். லைக் வந்து ஒன்னா எத்தனை சர்க்கிள்ஸ் போடணும், டூனா எத்தனை சர்க்கிள்ஸ் போடணும். ஸோ ஒரு நம்பர் டு நம்பர் மேட்சிங்கு, நம்பர் கான்செப்ட் இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல டைமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ரொட்டீனாக அவங்க எடுத்துகிட்டு இருந்த அந்த தெரப்பியூட்டிக் சர்வீசஸ் அவங்க மிஸ் பண்ணுறதுனால நீங்கள் அதை வந்து வீட்டிலே வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இப்போ ஸ்பீச் தெரப்பி பார்த்திங்கன்னா நீங்களே கொஞ்சம் இந்த ஓரல் மசாஜஸ் எல்லாம் வீட்டிலையே நீங்களே கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வந்து அவங்களுக்கு டச்சப் பண்ணலாம். எப்படின்னா லைக் ஆயில் இல்லை க்ரீம் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் கையில் ஃபிங்கர்ஸில் அந்த ஜா கோஆர்டினேஷன் எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்கள் கொடுங்க. ப்ளோவிங் எக்ஸசைசஸ் கொடுக்கலாம் வீட்லேயே. பலூன் ஊதுறதுக்கு சொல்லி கொடுக்கலாம். பபுள்ஸ் வாங்கி கொடுங்க, ஊதவைங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸசைசஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்திங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அந்த மிஸ் பண்ணோன்ற அந்த ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ அதே மாதிரி வந்து ஆக்குபேஷனல் தெரப்பியும் பார்த்தீங்கன்னாக்கா மாடியில் இல்லைன்னா அவங்க வீட்டில் கீழே எங்கேயாவது வந்து டெய்லி ஒரு 1 hour வந்து ஆக்குபேஷனல் தெரப்பிக்குன்னு வந்து டைம் கொடுங்க. ஸோ இந்த 1 hour என்ன பண்ண போகிறாங்க அவங்க அப்படின்னாக்கா ஜம்பிங், ரன்னிங், ஃப்ராக் வாக்கிங் அந்த மாதிரியான எக்ஸசைசஸை நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 4-5 பால்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு எண்டில் வச்சுடுங்க. ஸோ இன்னொரு எண்ட்லேருந்து ரன் பண்ணி அந்த பால்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த எண்டுக்கு வைக்க ப்ராக்டிஸ் கொடுங்க. ஸோ முதல்ல ரன்னிங்கில், 2வது க்ராலிங்கில், 3வது ஃப்ராக் வாக்கிங்கில், அப்புறம் ஜம்பிங்கில், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒரு 10 minutes வந்து டைம் கொடுத்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு அந்த குழந்தை அந்த பால்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஸோ இன்னொன்று ஜம்பிங், நல்லா ஜம்ப் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. யூஸ்வலாக சென்டர்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ட்ராம்போலியனில் ஜம்ப் பண்ண வைப்பாங்க. ஸோ நமக்கு இப்போ ட்ராம்போலியன் இல்லை, நீங்களே வந்து குழந்தை கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் ஜம்ப் பண்ணலாம். இல்லை அவனை வந்து அவன் கசின்ஸோடையோ அவனோட ஃப்ரெண்ட்ஸோடையோ அவனோட சிப்ளிங்ஸோட யார்கிட்டயும் வச்சுட்டு ஜம்பிங் எக்ஸசைசஸ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு எனர்ஜி அப்படியே வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ எனர்ஜி வேஸ்ட் ஆகி ஒன்ஸ் டயர்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நைட் நல்லா தூங்கிடுவாங்க எந்த டிஸ்டர்பன்சஸுமே இல்லாமல். ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைசஸை வந்து அவங்களுக்கு ருட்டீனாக ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருங்க. எதுலேயுமே வந்து எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் வந்து இந்த எக்ஸசைசஸ் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை முடிஞ்சிட்டு இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சிட்டு அகெயின் அவங்க வந்து சென்டருக்கோ ஸ்கூலுக்கோ போகும்போது அவங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியாதாம வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அதே மாதிரி இங்கேயும் பண்ண போகிறோன்ற மாதிரியான ஒரு இதில் இருப்பாங்க குழந்தைங்க. ஸோ ருட்டீனாக இதை வந்து வீட்டில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நமக்குமே நிறைய வேலை இருக்கும். ஆஸ் அ பேரண்ட்டாக சமைக்கணும், நிறைய வீட்டில் க்ளீனிங் ஒர்க் பார்க்கணும், நிறைய ஒர்க்கு இருக்கும். ஸோ இந்த ஒர்க்லேயும் வந்து இப்போது நிறைய டைம் அதாவது நம்ம வெளியில் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம், இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீட்லேயே இருக்கோம். ஸோ நிறைய டைம் இருக்குது நமக்கு. ஸோ அந்த நிறைய டைமில் இந்த குழந்தைங்களுக்காக டெய்லி ஒரு 1-2 hours, மார்னிங் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour வந்து கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்காக இந்த குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.
ஸோ இதே இந்த பீரியடை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. கற்றுக்காத விஷயங்களை இது வரைக்கும் அந்த குழந்தை இந்த டாஸ்க்கை பண்ணவே இல்லை, இந்த ஸ்கில்லை அவன் பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் என்னதுன்னு பார்த்து அந்த ஸ்கில்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுங்க ஆரம்பிங்க. ஏன்னா இப்போ ரிலாக்ஸ்டான டைம் இது, நமக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், எதுவும் வந்து எந்த அர்ஜென்சியோ இல்லை, எந்த இதுவுமே கிடையாது. ஸோ இந்த ரிலாக்ஸ்டான பீரியடில் நம்ம வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நாம் வந்து சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை ஸ்பெஷல் எஜுகேஷன் ரிலேட்டடாகவோ, தெரப்பியூட்டிக் சர்வீசஸ் ரிலேட்டடாகவோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா த்ரூ தமிழ்நாடு சைக்காலஜி கால் பண்ணி கேளுங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.